மை டியர் கம்யூனிட்டி பீப்பிள், வெல்கம் பேக் யூ ஆல். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட கம்ப்ளீட் ரிவ்யூ கொடுத்துருந்தோம். ரொம்ப சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. இன்னுமே இந்த காலேஜோட ஹாஸ்டல் பத்தின டீடைல்ஸ் நான் சொல்லல, மெஸ் எப்படி இருக்கும்னு சொல்லல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அது எல்லாமே இனி வர வீடியோஸ்ல இருக்கும். ஸோ இந்த வீடியோல எதை பத்தி இருக்க போதுன்னு பார்த்தோம்னா டெஃபினட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷத்தோட பிரிடிக்டட் கட் ஆஃப் பத்தி இந்த வீடியோவில் பேச போறோம். போன வருஷம் இருந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இப்போ நம்ம வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அதை போய் பார்க்கலாம். பட் இந்த வருஷம் எவ்வளவு நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பார்க்க போறோம். கம்யூனிட்டி வைஸ் பிசி, எம்பிசி, பிசிஎம், ஓசி, எஸ்சி எல்லா கம்யூனிட்டிக்கும் பார்க்க போறோம். 9 டிபார்ட்மெண்ட் இருக்கு, அது என்னன்னு சொல்ல போறேன். இது மட்டும் இல்லாம என்னென்ன கம்பெனிஸ் ப்ரோ இங்க வராங்க, கவர்மெண்ட் காலேஜ் சொன்னீங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் ஓரளவுக்கு கம்மியா இருக்குன்னு சொன்னீங்க, ஐடி பிளேஸ்மெண்ட்ஸ் அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க, அப்படியே இருந்தாலும் கம்பெனி நேம்ஸ் சொல்லுங்க அப்படிங்க நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. ஸோ இந்த வீடியோல அந்த கம்பெனியோட லிஸ்டையும் பார்க்க போறோம். ஸோ என்னென்ன விஷயம்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே நான் சொல்ல போறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சதுன்னா தம்ஸ் அப் சைன் கொடுங்க. ஸோ அப்பதான் நானும் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி போட முடியும். நீங்க கேட்டிருக்க காலேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே நாமளும் நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதெல்லாம் அப்லோட் பண்ணணும்னா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னையும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கான லிங்க் மேல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் அதுலயும் டவுட்ஸ் கேட்கறீங்க, முடிஞ்சா நான் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். பிகாஸ் ஒரு சிலருக்கு பண்ணிட்டு இருக்கேன், பட் பண்ண முடியலனா சாரி, நீங்க கமெண்ட்ல கேளுங்க, இல்லாட்டி லைவ் வரும்போது கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போய் அண்ட் தென் கைஸ், உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் வேணும்னா நீங்க விஷன் ஃபோர்சைட்டிங் ஃபியூச்சர் .in அப்படிங்கிற வெப்சைட்ல விசிட் பண்ணி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் சாய்ஸ் பில்லிங் வெறும் 500 rupees மட்டும் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க எங்கிட்ட சாய்ஸ் பில்லிங் PDF வாங்கிக்கலாம். ஸோ உங்க என்ன கட் ஆஃபா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன காலேஜ் நல்லா இருக்கும், எந்த டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹோல் PDFவே நாங்க சாய்ஸ் லிஸ்ட் போட்டு கொடுத்துருவோம். அதுக்கான விஷயங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விஷன் ஃபோர்சைட்டிங் ஃபியூச்சர் .in அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு. அட் த சேம் டைம் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். சிடி பத்தினா ஒரு ஓவர் வியூ நான் கொடுத்துறேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், GD நாயுடு அப்படிங்கிறவரு 1945 இந்த காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அப்போ ஆர்த்தர் ஹோப் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு இருந்தது அந்த காலேஜ். இப்போ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இருக்கு. 75 வருஷத்தை தாண்டி 76வது வருஷத்துக்குள்ள இப்போ போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ரொம்பவுமே ஒரு பழமையான ஒரு காலேஜ். நிறைய அலுமினிஸ் இருக்காங்க. மயில்சாமி அண்ணாதுரை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சந்திரயான் 1, சந்திரயான் 2 இதெல்லாமே நடக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் தான் மயில்சாமி அண்ணாதுரை. அவரும் இந்த காலேஜோட அலுமினி தான். அண்ட் தென் பாடலாசிரியர் தாமரை அப்படிங்கிறவங்களும் இந்த காலேஜோட அலுமினி தான். இந்த காலேஜில் இருக்க பிரின்சிபல் இந்த காலேஜில் படித்தவங்க தான். இப்போ இருக்க தாமரை மேடம் வந்து இந்த காலேஜோட அலுமினி அப்படிங்கிற சொல்லலாம். நிறைய அலுமினிஸ் நிறைய பொசிஷனில் இருக்காங்க. ஃபேஸ்புக்கோட ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த காலேஜோட அலுமினிஸ்னு சொல்லலாம். நிறைய பேர் அவங்களாவே தனியாக ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதுக்கு என்ன மார்க் இந்த வருஷம் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்தலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்க போறோம்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல்லேருந்து ஆரம்பிச்சு லாஸ்டாக சிஎஸ்சி பார்க்க போறோம். ஸோ நான் ஒரு ஹின்ட்ஸ் கொடுத்துட்றேன், உங்களுக்கு 182க்கு மேலே கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தால் கூட ஜிசிடியில் இந்த வருஷம் பிசிக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அது என்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வருஷம் ஜிசிடிக்குள்ளே போகிறதுக்கான கட் ஆஃப் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தலாம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டிக்கு 188 வந்து இந்த வருஷம் தேவைப்படலாம். எம்பிசியா இருந்தீங்கன்னா 182 வந்து இந்த வருஷம் தேவைப்படும். இதுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 80-90% இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் ஓசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 190க்கு மேலே உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கு தேவைப்படும். பிசிஎம்மா இருந்தீங்கன்னா 183க்கு மேலே உங்களுக்கு தேவைப்படும். எஸ்சி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 170க்கு மேலே தேவைப்படும். இது மெக்கானிக்கலுக்கு கிட்டத்தட்ட 120 சீட் இருக்குன்னு சொல்லலாம். 120 கவுன்சிலிங் சீட்டு தான், மெரிட் சீட் மட்டும்தான் இருக்கு. டொனேஷன் கட்டியோ இல்லாட்டி டைரக்டா மேனேஜ்மெண்ட்லயோ போய் போட முடியாது. சிவிலுக்கு பார்த்தோம்னா சிவிலுக்கும் 120 சீட்ஸ் இருக்கு. ஸோ பிசி கேட்டகரி 182க்கு மேல இருந்தால் கிடைக்கும். எம்பிசி கேட்டகரி 180, ஓசி கேட்டகரி 190, பிசிஎம் 179, எஸ்சி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 163 இஸ் இனஃப் டு கெட் இன் சிவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜிசிடி அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க. சிவில் டிபார்ட்மெண்ட் தான் 163க்கு கிடைக்கும், சரிங்களா. ஸோ வந்து எந்த ஒரு அதிகமான ஃபீஸும் இல்லாம வருஷம் 2000 மட்டும் ஃபீஸ் கட்டிக்கிட்டு ஸ்காலர்ஷிப்பும் வாங்கிட்டு இனியும் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. சொல்ல போனோம்னா ஒரு நாளைக்கு கோயம்புத்தூருக்குள்ள 1 ₹ தான் ரூம் வாடகை வாங்குற ஒரே காலேஜ்னா ஜிசிடி அப்படிங்கிற சொல்லலாம். எந்த ஒரு காலேஜ்லயும் இவ்வளவு சீப்பான ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையவே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. நான் ஹாஸ்டலை பத்தி நாளைக்கு சொல்றேன், வெயிட் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து ஹாஸ்டலை பத்தி நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் போயிட்டோம்னா
182 இருந்ததுன்னா பிசி கம்யூனிட்டி, 183.5 இருந்த எம்பிசிக்கு, கொஞ்சம் எம்பிசிக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் போன வருஷம் எம்பிசி கம்யூனிட்டி நிறைய பேர் ப்ரொடக்ஷனில் இந்த காலேஜ்குள்ளே வந்திருக்காங்க. பட் பிசி கம்யூனிட்டி பசங்க போன வருஷம் ப்ரொடக்ஷனை அவ்வளோ விரும்பலை அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. ஸோ அண்ட் தென் ஓசி கேட்டகரி இருந்தீங்கன்னா 189 தேவைப்படும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 182 வந்து இந்த காலேஜுக்கு தேவைப்படும். இதுவே நீங்கள் எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 163 மேலே இருந்தாலே இங்கே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுவே நீங்கள் ஐபிடி டிபார்ட்மெண்ட் போகணும்னா 182 ஃபார் பிசி, 175 ஃபார் எம்பிசி, 192 ஃபார் ஓசி, 185 ஃபார் பிசிஎம், 169 ஃபார் எஸ்சி கேட்டகரி அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. இதுவே நீங்கள் இஎன்ஐ டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இங்கே மட்டும்தான் இருக்குன்னு சொல்லலாம். இங்கே கேசிடி, குமரகுரு இந்த மாதிரி ஒரு சில காலேஜஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ரேரான டிபார்ட்மெண்ட் தான், பிஎஸ்டியில் கூட இருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து பிசி கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா 190 மேலே கட் ஆஃப் இந்த வருஷம் தேவைப்படும். எம்பிசியாக இருந்தால் 186, ஓசியாக இருந்தீங்கன்னா 193 மேலே தேவைப்படும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 190.5 மேலே தேவைப்படும். எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 170 மேலே தேவைப்படும். அண்ட் தென் ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ்சிங்கிற ரொம்ப கோரான டிபார்ட்மெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதுக்கு என்ன மார்க் தேவைப்படும்னு பார்த்தோம்னா, ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா 193.7 மேலே தேவைப்படும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 189 மேலே தேவைப்படும். ஓசியாக இருந்தால் 195 அபவ், பிசிஎம்மாக இருந்தால் 188 அபவ், எஸ்சியாக இருந்தீங்கன்னா 182 அபவ். ஸோ இதுதான் இந்த வருஷம் ஐடிக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன்லாம் வந்திருக்கு. 91 மேலே தேவைப்படும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 188 மேலே தேவைப்படும். ஓசியாக இருந்தீங்கன்னா 192 மேலே தேவைப்படும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 190 மேலே தேவைப்படும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 180 மேலே தேவைப்படும். இது வந்து ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டுக்கு. இதே இசிஇ டிபார்ட்மெண்ட் போயிட்டோம்னா 193 மேலே பிசி கம்யூனிட்டி, 189 மேலே எம்பிசி, 196 மேலே ஓசி கேட்டகிரி. ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. போன வருஷம் இசிஇ தான் ரொம்ப அதிகமான டிபார்ட்மெண்ட்டாக இருந்தது, நிறைய பேர் விரும்பி எடுத்தாங்க. பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 189.5 மேலே தேவைப்படும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 182 மேலே தேவைப்படும் இசிஇ டிபார்ட்மெண்ட். இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். 194.5 மேல இருந்தா தான் பிசி கம்யூனிட்டிக்கு சிஎஸ்சி இங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம். ஏன்னா சிஎஸ்சிக்கு வந்து சீட்ஸ் 60 தான் இருக்கு. நிறைய வந்து ஜென்ரல் அண்ட் தென் ரிசர்வேஷன் எல்லாம் போக ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் வரும். ஸோ அப்படி பார்த்தோம்னா 194.5 வந்து பிசிக்கு கிடைக்கும். எம்பிசிக்கு 190.5 மேலே தேவைப்படும். ஓசிக்கு 195.5 மேலே தேவைப்படும். பிசிஎம்மா இருந்தீங்கன்னா 192 மேலே இருந்தால் இந்த வருஷம் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ்சியா இருந்தீங்கன்னா 189 மேலே இருந்தீங்கன்னா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த வருஷம் ப்ரிடிக்டட் கட் ஆஃப்னு சொல்லலாம். மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க. இப்போ கட் ஆஃப் பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா. ஓகே, என்னென்ன கம்பெனிஸ் இங்கே வந்து வருஷம் வருஷம் வராங்க அப்படிங்கிறத பத்தி பார்த்துக்கலாம். பிகாஸ் இதுதான் நிறைய பேருக்கான டவுட்டாக இருந்தது. பிளேஸ்மெண்ட்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரி கிடையாது, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக அலும்னிஸ் இப்போ ரொம்பவுமே கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய வேலை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக அலுமினிஸ் தான் போன பேட்சுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. சொல்ல போனோம்னா முன்னாள் மாணவர்கள் அவங்களோட ஸ்டார்ட் அப் கம்பெனிலேயே இந்த மாணவர்கள் அப்போ படிச்சுட்டு இருக்க பசங்களை வேலைக்கு எடுத்துட்டு இன்டர்ன்ஷிப்பாக அவங்களுக்கு சொல்லியும் கொடுத்துட்டு பேமெண்ட்டாக ஸ்ட்ரைப் பண்ணும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எந்தெந்த காலேஜில் நடக்குதுன்னு எனக்கு தெரியல, பட் ஜிசிடில நடந்துட்டு இருக்கு. அவ்வளோ தூரம் அலுமினிஸ், அதாவது 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலேஜில் படித்தவங்க அவங்க கம்பெனியில் வேலை செய்யறதுக்காக இப்போ படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் கொரோனால எல்லா காலேஜ்லையுமே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் டவுனாக இருக்கும்போது ஜிசிடியில் அலுமினிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன அலுமினிஸ் தான் வெயிட்டு, சீனியர்ஸ் தான் வெயிட்டுன்னு சொன்னே அது நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரோ பிளேஸ்மெண்ட்ஸ் கம்மி, ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் சரியா இருக்கான்னு நினைக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டீங்கன்னா இட்ஸ் டாப் நாச் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எந்த காலேஜ்லையுமே கிடையாது. நான் அடிச்சு சொல்லுவேன், நீங்கள் அந்த காலேஜ் கை காட்டினாலும் சரி, இதை கை காட்டினாலும் சரி, இது பெஸ்ட் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. யாரும் கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ நீங்கள் உங்களுக்கு பெருசாக சொல்லாதீங்கன்னு சொல்ல தேவையில்ல, பிகாஸ் நான் சொல்லிட்டேன் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு. கிரிட்டிக்காக சொல்ல போனோம்னா என்னென்ன கம்பெனிஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோர் கம்பெனின்னு பார்த்தோம்னா ஹெச்பி, ஏபிபி, ராபர்ட் பாஷ், அசோக் லேலாண்ட், ஃபிளண்டர், ஐபிஎம், கோட்ரேஜ், ஹெச்பி சொல்லிட்டேன், ஹெச்சிஎல், பிரிகால், எல்என்டி, ஜியோமெட்ரிக், ஹுண்டாய், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, குவால்கம், டிவிஎஸ், டைட்டான், டஃபே, சீமன், சினாப்சிஸ், சைபம் சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்க ஒரு சில கோர் கம்பெனிஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஐடி வித் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனின்னு பார்த்தோம்னா ஜோகோ, மியூசிக்மா, மிஸ்டர் கூப்பர், மைக்ரோசாஃப்ட், எம்ஐக்யூ, கிளாஸ் டோர், ஒன் டைரக்ட், பேயோடா, கேனிட், தாட் ஒர்க்ஸ், டைகர் அனாலிட்டிக்ஸ், விப்ரோசோ,
விப்ரோ, வேப்கோ, ஜிஃபோ, ஜூம்ரோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், தென் சர்வீஸ் பேஸ்ட் ஐடி கம்பெனிஸ்னா டிசிஎஸ், சிடிஎஸ், இன்ஃபோசிஸ், எல்என்டி, இன்ஃபோடெக், ஹெக்ஸாவேர், இந்த மாதிரி இருக்க ஒரு சில கம்பெனிஸும் வந்து நல்லபடியா பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த வருஷம் கட் ஆஃப் தேவைப்படுறது எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற வீடியோன்னு சொல்லலாம். நாளைக்கு இந்த ஜிசிடி பத்தின ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ரிவ்யூ, அட் த சேம் டைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் தென் அங்க இருக்கிற அனலைசிஸ் அண்ட் தென் அங்க இருக்க எக்ஸ்பீரியன்ஸை பத்தின நாளைக்கு ஒரு வீடியோ வரும். ஸோ அதையும் பார்த்து அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. வேற ஏதாவது காலேஜ் பத்தி நான் பேசணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, இனி அடுத்ததா அதை பத்தி பேச ஆரம்பிக்கலாம். பிகாஸ் உங்களுக்கான டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம நிறைய வீடியோஸ் போடணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பா அதெல்லாம் போடலாம். உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம விஷன் ஃபோர் செட்டிங் ஃபியூச்சரை நீங்க காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். வேற ஒரு வீடியோல வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசுற வரைக்கும் சைனிங் ஆஃப் டிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. டேக் கேர். பாய்.